நம்ம இப்போ செய்ய போகிறது பிரண்டை குழம்பு. அதை அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாருங்கள். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி இந்த நறுக்கி வச்ச பிரண்டையை அள்ளி அந்த எண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கணும். இதை எப்படி சுத்தம் பண்ணுறது, செடியிலேருந்து எப்படி பறிக்கிறது அப்படின்றத போன வீடியோவிலேயே நான் சொல்லியிருக்கேங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. மறந்துடாமல் கையில் ஆயில் தடவிக்கங்க, ரெண்டு கையிலையும் நல்லா ஆயிலை தடவிக்கங்க. இப்போ இந்த பிரண்டையை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கின பின்னாடி அந்த கலர்லாம் பாருங்கள், நல்லா ஒரு அந்த க்ரீன் கலர் மாதிரி இந்த கலர் வர அளவுக்கு வதக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் வெங்காயம், தக்காளி. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. தக்காளியை வந்து சின்ன ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி போட்டு 2 உப்புக்கல், அதில் வெங்காயத்தில் 2 உப்புக்கல். சீக்கிரமாக வதங்கிரும். அது ஆறினவுடனே நல்லா இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி சோம்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு அப்படியே அப்படி பொரிய விடுங்க. நல்லா பொரிய விட்டு ஒரு 5-6 கருகப்பிள்ளை போட்டு கொஞ்சம் நல்லா அந்த கருகப்பிள்ளையெல்லாம் நல்லா மொறுமொறு நானதுக்கு பின்னாடி நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச பிரண்டையை அதில் போட்டு நல்லா ஒரு வதக்கணும். பிரண்டையை நல்லா வதக்கிட்டு அந்த பேஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட்டுகளை அப்படியே அந்த பிரண்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அந்த ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரணும். இந்த பேஸ்ட்டு வந்து அதில் போட்டு நல்லா கொதிக்கணும். அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியே வரும்போது தனியாக மிளகாப்பொடி 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மிளகாப்பொடி, இந்த மஞ்சள் பொடி எல்லாமே வந்து அந்த பேஸ்ட்டில் நல்லா கலந்துடணும். இப்போ நல்லா இதை கலந்துட்டு புளி கரைச்சலை அதில் ஊற்றிடணும். ஊற்றி ஒரு கிளறு கிளறிக்க இந்த பேஸ்ட்டுகளெல்லாம் கிளறி நம்ம தண்ணி எவ்வளோ தண்ணி அப்படி தேவைன்றத பார்த்து நீங்களாக ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா கொதிச்சு குழம்பு வருது பாருங்கள். அப்படியே கலர் வந்து எவ்வளோ திக்னஸ்ஸாக உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பிட்டு ஊற்றினேன்னா கலர் இது மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் வெளியே கக்கிக்கிட்டு வந்துடும். அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள் அந்த குழம்புல மேலே எப்படி கலர் வருதுன்னு. இப்போ நல்லா இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தேவையானா கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் உரப்பாக இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றி. ருசியான பிரண்டை குழம்பு தயாராகிருச்சு. இப்போ இந்த குழம்பை நீங்கள் இட்லி ஊற்றி சாப்பிடலாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம், தோசையில் ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். Please subscribe to our channel and click the bell icon. Thanks for watching our video.